Do.
I don't know.
அப்படின்னீங்க இனிமையாக அதே மாதிரி மாரியம்மனை விட்டமா மாரியம்மா அப்படின்னீங்க அது என்ன சரண மையப்பான மேல இழுக்கறீங்களேனா அழுந்தி கூப்பிடுற சீக்கிரம் அப்படி கிடையாது இப்ப முருகன் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க இருக்காருன்னா திருப்பரங்குன்றம் பழமுதிரி சோலை எப்படி இங்க இருக்கக்கூடிய अमदान मे நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி நம்ம பகுதி அப்படிப்பட்ட நாடகத்தை ரசிக்கக்கூடிய நாடகக்கலா ரசிகர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்கம் இருந்தாலும் பரவாயில்ல எதுக்காக வந்திருக்கேன் நான் எதுக்காக வந்திருக்கேன் என்ன காரணம்ன்ற எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஐந்து வயதிலே அரியாபருவத்திலே பிஞ்சோட முருகப்பெருமானை இணைத்துக் கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் பிஞ்சோடவா பிஞ்சில இருந்தே சின்ன குழந்தையில இருந்தே விவரம் தெரியாதல இருந்தே அப்படிப்பட்ட முருகனை காதலிக்க விட முருகனை கல்யாணம் பண்ண வேண்டும் சரியான நேரம் 5 மணி 30 நிமிடம் அப்படினா 5:30 மணி எல்லாம் பிரம்ம முகூர்த்தம் இந்த 5:30 மணிக்கெல்லாம் அவங்க நீங்களா சேர்ந்து கட்டி கொடுத்தா கட்டிக்குவேன் இல்லேனா கூட்டிக்கிட்டு ஓடிடுவேன் சொல்ல கூடாது ஆமா தகாத முறையாக எங்க நீங்க வேற அதாவது சொல்லாத காதலும் சொர்க்கத்துல இடம் வெச்சிருக்காங்க எங்க அதனால கண்டிப்பா காதல சொல்லிரணும் சொல்லாம மறச்சிக்க கூடாது இந்த பரவல என் காதல எப்படிப்பட்ட காதலன்னு சொல்லிப்புட்டு அடுத்த வேளை ஆரம்பிப்போம் ஹலோ Yeah.
நன்றி என்பது ஒரு வாழ்க்கையில முக்கியத்துவம் அவசியம். நன்றி என்பது எதுக்காக அவசியம் அப்படின்னா, சில பேர் நன்றி கேட்டவங்களா இருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையில இரண்டு மறக்க முடியாத விஷயங்கள். ஆனா எது ரெண்டு விஷயம் அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப உதவி செய்வாங்க. அந்த உதவி வந்து என்ன பண்ணுவாங்க, சீக்கிரம் மறந்து விடுவாங்க. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த உதவியை கடைசி முடி நினைச்சுட்டே இருப்பாங்க. அப்ப மறந்ததையும் நம்ம நினைச்சுட்டுதான் இருப்போம், சொல்றதையும் நினைச்சுட்டு இருப்போம். அப்ப ரெண்டு விஷயத்த மட்டும் வாழ்க்கையில மறக்க முடியாது. நன்றி சொல்லணும்னு யாருக்கு சொன்னோம், பெத்த தாய் தகப்பனுக்கா கிடையாது, படித்த இறைவனுக்கா கிடையாது. எதுக்காக அப்படின்னா, கட்டின மனைவின் பாராமல், பெற்ற பிள்ளையின் பாராமல், தன் குடும்பத்துக்காக, இந்த நாட்டுக்காக, நாட்டு எல்லைக்காக நாங்களே ராம வீரர்கள், அவங்களுக்கு தான் முதல் நன்றியை செலுத்த வேண்டும். நன்றி. இரண்டாவது நன்றி யாருக்கு அப்படின்னா, தமிழகத்தில் இரண்டாவது இடம் பெற்றது யாரு அப்படிங்கும் போது காவல்துறை. நான் அண்ணன் சொன்ன அண்ணன் ஆரம்பத்துல சொல்லிட்டாரு, இருந்தாலும் நம்மளும் ஒரு வாசகம் சொல்லணும் இல்லையா, கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காதேன்றாங்க. கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்கணும். என்ன காரணம், சில பேருக்கு அண்ணன் சொன்ன மாதிரி, அண்ணன் சொன்ன மாதிரி காவல்துறையை கண்டாமே வெறுப்பா இருக்கீங்க, அதை மாட்டாதீங்கப்பா, இதை மாட்டாதீங்கப்பான்னு சொல்றாங்க. ஆனா ஒரு உங்களுக்கு பட்டாதான் அந்த துன்பம் தெரியுமா, அது கூட தெரியாது. ஏன் சொல்ற அப்படின்னா, 20 நாளைக்கு முன்பாக சின்ன ஒரு விபத்து, டூ வீலர்ல போய் விபத்தாயிருச்சு. ஆமா, அப்ப ஹெல்மெட் மாட்டாததுனாலதான் விபத்து அதிகமா வந்துருச்சு. அதே மாதிரி காவல்துறை சொல்றாங்க ஹெல்மெட் மாட்டுங்க அப்படின்னு, அப்ப மாட்டிருந்தா நமக்கு ஒரு விபத்து இருக்காது. அப்ப பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த துன்பம் என்னது இன்பத்தோட தெரியுது. அதனால இரண்டாவது காவல்துறை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி கடந்த வணக்கம். மூன்றாவது நன்றி யாருக்கு அப்படின்னா, இடத்தை வச்சு நமக்கு மதிப்பா, நம்மளை எடுத்து இடத்துக்கு மதிப்பானா, சில இடத்துக்கெல்லாம் போனா எப்படா விடியும், சரியா நேரம் 5:30 மணிக்கெல்லாம் அடையாளத்துக்கிட்டு ஓடியே போயிடும் ஊரை விட்டு. ஆனா சில இடத்துக்கெல்லாம் போனா விடிய விடிய செஞ்சாலும் நேரம் பத்தாது. ஏன் அப்படி, ஆர்வத்துல தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்போமா, நேரம் பாருங்க மணி என்னாச்சு. அப்ப என்னமா ஆர்வத்துல தொழில் செஞ்சுட்டு இருக்கோம்னா என்ன ஆகிறது, அப்படிப்பட்ட ஆர்வங்கள எதுக்கு அப்படின்னா, மக்கள் அப்படின்னு ரசிக்கக்கூடிய மக்கள் இருந்தா மட்டுமே தொழில் செய்ய முடியும். நானும் மகா சிவராத்திரில இருந்து நாடகத்தை போயிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கூட்டம், ஒரு இன்னைக்குதான் கூட்டம் இருக்கு, பரவாயில்ல நல்லா. இப்படியே கடைசி வரை இருந்தீங்கன்னா பரவாயில்ல, சரியா ஒரு 2:30 3 மணிக்கெல்லாம் ஓடிமை படுத்து தூங்கிருவீங்க, தூங்காதீங்க. வருஷத்துல ஒரு நாள் திருவிழா போடுறாங்க, அதனால நாடகத்தை ரசிங்க. நாடகத்தை ரசிக்கக்கூடிய நாடக கலா ரசிகர்கள் அனைவருக்கும், உள்ளிட்டு வாழக்கூடிய ரசிகர்களுக்கும், எவ்விருந்து நாடகத்துக்கான வந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்து வணக்கம். நான்காவது நன்றி யாருக்கு, ஒளிவிற்கு. எவ்வளவு பெரிய பேச்சாளர் கூட்டு வந்து பேச வைத்தாலும், பாடகரை கூட்டு வந்து பாட வைத்தாலும், நாங்க பேசுற பேச்சோ பாடுற பாட்டை வெளியே கேக்குன்னா, ஒளிபெருக்கி சிறப்பா இருந்தால் மட்டும்தான் நாடகம் சிறப்பா இருக்கும். அருமையான ஒளிபெருக்கி இல்லதா, அல்லதா, அல்லதா. மனமார்ந்த நன்றி, நன்றி கிடந்த வணக்கம். இதுக்கெல்லாம் எங்க வைக்கிறாருன்னா, நான் 5வது நன்றி யாருக்குன்னா, இசை சக்கரவர்த்திகள் மக மேதைகளே, நான் உண்மையாலுமே சந்திக்கணும்னா, நாங்களாம் நாங்கள் 3 பேர் வந்தால் மதுரையிலேருந்து வந்திருக்கோம். மற்றவங்களும் காரைக்குடி, அந்தம்மா நம்ம டான்ஸ்கர தொழில் புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்காங்க. எங்களுக்காக மழை வைத்து பெரியது கொடுத்து இந்த ஒரு கிராமத்தவர்களுக்கும், இளைஞர்களுக்கும், பெரியவர்களுக்கும், சிறியவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி, நன்றி கடந்த வணக்கம். மாலை போட்டு நான் தான் பேசுவேன், நான் ஒன்றையும் பேச வைக்க போறேன். அருமையான ஒரு விஷயம், அப்படி இசை சக்கரவர்த்தி மாமேதைகளே உங்களுக்கும் நன்றி, நன்றி கடந்த வணக்கம். இப்படி நன்றி சொல்லிட்டே இருந்தா, அருமையான யூடியூப் எடுத்துட்டு இருக்காங்க அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி கடந்த வணக்கம். நாடக அமைப்பாளருக்கு நன்றி. இப்படி நன்றி சொல்லிட்டே இருந்தா நல்லா இருக்காது, அதனால சீக்கிரமா ஒரே ஒரு தடி காதல சொல்லிவிட்டு. மூவலூரை சேர்ந்த பரணி சித்திரவேல் குரூப் சார்பாக எனக்காக ₹100 அன்பளிப்பு அளித்து முத்துக்கு முத்தாது என்ற பாடலை பாடுமாறு கேட்டுள்ளார்கள். இந்த சீன் முடிச்ச அடுத்த சீன்ல பாடுறேன். சரியா நேரம் 5:30 நான் கொடுக்க போற காட்சி, அது இப்பயே சொல்லிடுறேன், ஏன்னா பாதிப்பே போயிடுவாங்க இல்லையா. அதனால குண்ட சீவல் கூவும் நீரும் கழுத்தில் அடுத்தது அன்னைக்கு சொல்லி கழுத்தில்